ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஏ ஹாலோ மெட்டல் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு. நமக்கு ஒரு மெட்டல் ஸ்பியர் கொடுத்துருக்குறாங்க, அது பார்த்தீங்கன்னா ஸ்பியரு, அதோட ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் கொடுத்துருக்குறாங்க, இது வந்து சார்ஜ்டு ஆயிருக்கு. ஓகேங்களா, ஹாலோ மெட்டல் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த ஸ்பியர் அட் த டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சென்டர். ஸோ டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது வந்து, ரேடியஸ் ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆர் வந்து எப்படி மாறுதுன்னு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிக்ரேசஸ் அஸ் ஆர் இன்க்ரீசஸ் ஃபார் ஆர் லெஸ் தன் கேபிட்டல் ஆர் அண்ட் ஃபார் ஆர் கிரேட்டர் தன் ஆஃப் ஆர். ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் அஸ் ஆர் இன்க்ரீசஸ் ஃபார் ஆர் லெஸ் தன் ஆர் அண்ட் ஃபார் ஆர் கிரேட்டர் தன் கேபிட்டல் ஆர். ஜி சி பார்த்தீங்கன்னா ஜீரோ அஸ் ஏ ஆர் இன்க்ரீசஸ் ஃபார் ஆர் லெஸ் தன் கேபிட்டல் ஆர் டிக்ரீசஸ் அஸ் ஏ ஆர் இன்க்ரீசஸ் ஃபார் ஆர் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜீரோ அஸ் ஏ ஆர் இன்க்ரீசஸ் ஃபார் ஆர் லெஸ் தன் ஆர் இன்க்ரீசஸ் அஸ் ஏ ஆர் இன்க்ரீசஸ் ஃபார் ஆர் கிரேட்டர் தன் ஆஃப் கேபிட்டல் ஆர். இந்த ஃபோர் ஆன்சருக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோர் ஆன்சருமே வந்து நம்ம செக் பண்ணி தான் எழுதணும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2019 உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்ட் லா இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு ஜீரோவாக கிடைக்கும். இல்லை அதே மாதிரி ஆர் கிரேட்டர் தன் ஆர், ஸோ ஸ்மால் ஆர் வந்து பெருசாக இருந்துச்சு, கேபிட்டல் ஆர் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல் எப்படின்னா ஈக்குவல் டு 1/4 ε0 க்யூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ட் கேப் ஆர் கேப். ஸோ நமக்கு வந்து இப்படி தான் கிடைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல் வேல்யூ. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல் ஈக்குவல் டு டிக்ரீசஸ், எலக்ட்ரிக் ஃபீல் இஸ் டிக்ரீசஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல் வந்து டிக்ரீஸ் ஆகும் எப்போ பார்த்தீங்கன்னா ஆர் கிரேட்டர் தென் ஆராக இருக்கும்போது வந்து எலக்ட்ரிக் ஃபீல் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்படின்னா லெஸ் தென் ஆராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல் ஈக்குவல் டு ஜீரோ. நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த ரெண்டு ஆன்சரை நம்ம வந்து மறக்கக்கூடாது. ஆர் லெஸ் தென் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல் ஈக்குவல் டு ஜீரோ, ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல் வில் பி டிக்ரீசஸ். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ ஏ இஸ் அ ராங் ஆன்சர், பி இஸ் ஓ ராங் ஆன்சர், சி இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஆர் ஜீரோ அஸ் ஏ ஆர் இன்க்ரீசஸ் லெஸ் தன் ஆர் டிக்ரீசஸ் அஸ் ஏ ஆர் ஆர் கிரேட்டர் தன் ஆஃப் ஆர். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினை நீங்கள் இப்படி தான் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், டூ பேரல் இன்ஃபினிட் லைன் சார்ஜஸ் வித் எ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி பிளஸ் லேம்டா கூலும் பெர் மீட்டர் அண்ட் மைனஸ் லேம்டா கூலும் பெர் மீட்டர் ஆர் பிளேஸ்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் டூ ஆர் இன் எ ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா டூ பேரல் இன்ஃபினிட்டி லாங் சார்ஜஸ், ஸோ இன்ஃபினிட்டி வயர் கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய டென்சிட்டி கொடுத்துட்டாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா கூலும் பெர் மீட்டர் மைனஸ் லேம்டா கூலும் பெர் மீட்டர். இந்த பிளேஸ்டு அதனுடைய எவ்வளோ தூரத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2R distance, 2R, R is a radius. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மிட் வே பிட்வீன் த டூ லைன் சார்ஜஸ். நம்ம எடுத்துக்காங்க மிட் பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிஃபோட டூ லைன் சார்ஜோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, மறக்கக்கூடாது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கேட்டிருக்கிறாங்க, மறக்கக்கூடாது. வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் த மிட் வே பிட்வீன், மிட்னா மிடில் பாயிண்ட். ஸோ வயர் இருக்குது, ஸோ ஏஎன்பின்னு எடுத்துனா இதோட மிட் பாயிண்ட், மிட் பாயிண்டோட எலக்ட்ரிக் ஃபீல்ட், இந்த லைன் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல் எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நீட் 2019 கேட்டுக்கிறாங்க உங்களுக்கு வந்து. ஸோ ஏ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா லேம்டா 2/ε0 ஆர் நியூட்டன் பர் கூலும், பி வந்து ஜீரோ ஆன்சர், சி வந்து பார்த்தீங்கன்னா 2λ/ε0 ஆர் நியூட்டன் பர் கூலும், டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேம்டா பை எப்சிலான் ஆர் நியூட்டன் பர் கூலும். ஸோ ஃபோர் ஆன்சர் இருக்குது, இந்த ஃபோர் ஆன்சரில் வந்து எது பெர்ஃபெக்ட் ஆன்சர்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட், மறக்கக்கூடாது இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த இன்ஃபினிட்டி லைன் சார்ஜ்னு சொல்லும்போது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு லேம்டா 2/ε0 ஆர். இதுதான் நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஃபார்முலா, எலக்ட்ரிக் ஃபீல் இன் த இன்ஃபினிட்டி ஆஃப் லைன் சார்ஜ்னு சொல்லும்போது வந்து ஃபார்முலா இது. நமக்கு வந்து இந்த டயரம்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இ நாட் ஈக்குவல் டு இ ஒன் பிளஸ் இ டூ வெக்டர். ஸோ டூ
ஃபீல்டு இருக்கும். ஸோ இந்த சைடு இந்த சைடு ஃபீல்டு இருக்கும், அதனால் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இ நாட் ஈக்குவல் டு இ பிளஸ் ஒன் இ டூ வெக்டர். நமக்கு ரெண்டுமே வந்து கொடுத்துட்டா ரெண்டுமே ஈக்குவலாக கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் லேம்டா கூலும் பர் மீட்டர் மைனஸ் லேம்டா கூலும் பர் மீட்டர். ஸோ நம்ம ஈக்குவலாக இருக்குது, அதனால் நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இ ஒன் ஈக்குவல் டு இ டூ. ஓகேங்களா, செலக்ட்ரி எடுத்தீங்கன்னா நமக்கு எப்படி கிடைக்கும், டூ டிவைடட் பை டூ பை எஃப்ஸ்லான் நாட், நமக்கு என்ன கிடைக்கும், ஆர் வேல்யூ. ஆர் வேல்யூ வந்து கேப்டர் ஆர். ஓகேங்களா, ஸோ நான் அப்ளை பண்ணேன்னா நமக்கு வந்து இதை மாடிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா ஈக்குவல் டூ இ எலக்ட்ரி ஃபீல்ட். ஓகேங்களா, டூ இ கேப்டல் ஆர் கூட வச்சுக்கலாம், டூ இ ஈக்குவல் டு லேம்டா டூ பை எப்சிலான் நாட் ஆர். ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து என்ன ஆயிரும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரி ஃபீல்ட் மட்டும்தான் வேணும், மற்றது தேவை கிடையாது. அப்படின்னா டூ டூ கேன்சல் ஆயிரும், நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா லேம்டா பை எப்சிலான் நாட் ஆர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் கூலும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா பை எப்சிலான் நாட் ஆர். இதை செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபஸ்ட் ஆன்சர் ஏ, ஏ இஸ் அ ராங் ஆன்சர், பி இஸ் அ ராங் ஆன்சர், சி வந்து பார்த்தீங்கன்னா இதான் ராங் ஆன்சர், டி வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா பை எப்சிலான் நாட் ஆர். ஸோ பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஸோ வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் த மிட்வே பிட்வீன் த லைன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா லேம்டா பை எப்சிலான் நாட் ஆர்.